ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் திவ்யா மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. துணைத் தலைவர் செல்வக்கொடி ராஜமணி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திலகராஜ் பார்த்தசாரதி, என்ஜினியர் பூச்செண்டு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய கவுன்சிலர்கள் முரளிதரன் ராஜா, அந்தோனிசாமி, ஷேக் முகமது, பால்துறை, சண்முகராம், கிருஷ்ணமால் வெங்கடேஷ், முருகேஸ்வரி பாலகுமார், முத்துமாரி ரமேஷ், சங்கீதா சுதாகர், பாலசரஸ்வதி முருகையா, கிருஷ்ணவேணி மகேந்திரன், கலாக்கண்ணன், பசுபதி தேவி திராவிடமணி, மீனா சந்தன சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர் முரளிதரன் ராஜா கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுகையில், ஊத்துமலை மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் காட்டு பன்றிகள் அட்டகாசத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர், காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த அரசு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தினார். ஒன்றிய கவுன்சிலர் அந்தோனிசாமி பேசுகையில், ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள் தங்கள் கிராமங்களில் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும், நிதி ஒதுக்கீடு செய்யாமல் எந்த பணியும் செய்ய முடியவில்லை என்று கூறினார். ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது கூறுகையில், வீராணத்தில் சுமார் 2500 ஏக்கர் விளை நிலங்கள் உள்ளது. இங்குள்ள நெல் கொள்முதல் நிலையம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகின்றது. புதிய கட்டிடம் கட்டித்தர தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் வழியாக அமைச்சர் சக்கரபாணியிடம் கோரிக்கை மனு வைக்கப்பட்டுள்ளது. வீராணத்தில் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தாா்.